சாந்தி. 25/7/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பாபாவிற்கு சமமாக அபகாரம் செய்தவர்களுக்கும் கூட உபகாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நிந்தனை செய்பவர்களையும் கூட தமது நண்பர்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள். கேள்வி: பாபாவின் எந்த பார்வை உறுதியாக உள்ளது? குழந்தைகளாகிய நீங்களும் எதை உறுதியாக்க வேண்டும்? பதில்: இங்கு இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய குழந்தைகள். ஆகையால் குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறுகிறார். இதில் பாபாவினுடைய பார்வை உறுதியாக உள்ளது. நீங்கள் யாரையும் குழந்தைகளே குழந்தைகளே என்று சொல்ல முடியாது. இந்த ஆத்மா என்னுடைய சகோதரன் என்ற பார்வை நீங்கள் உறுதியாக்குங்கள். சகோதர ஆத்மாவை பாருங்கள், சகோதர ஆத்மாவுடன் பேசுங்கள். இதன் மூலம் ஆன்மீக அன்பு இருக்கும், விகார பார்வை முடிந்துவிடும். நிந்தனை செய்பவர்கள் கூட நண்பர்கள் ஆகிவிடுவார்கள். முரளியில் பாபா கூறுகிறார், ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தையினுடைய பெயர் என்ன? கண்டிப்பாக சிவன் என்றுதான் சொல்வீர்கள். அவர் அனைவருடைய ஆன்மீக தந்தை, அவர்தான் பகவான். இந்த விஷயத்தை குழந்தைகளாகிய நீங்கள் வரிசை கிரமத்தில் முயற்சி கேட்டார்போல் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஆகாஷவாணி என்று சொல்லுவார்கள். அந்த ஆகாஷவாணி யாருடையது? கண்டிப்பாக சிவ பாபாவுடையது. அதாவது பக்தியில் இறைவன் ஆகாயத்தில் பேசுவார். சரீரம் இல்லை இல்லையா சிவபாபாவுக்கு, அதனால் பக்தி மார்க்கத்தில் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆகாயத்தில் குரல் கேட்கும் அப்படின்னு. அதனால் அதுக்கு பாபா சொல்கிறார், சிவபாபாவுடைய குரல் எப்படி கேட்க முடியும்? இந்த பிரம்மாவின் திருவாய் மூலமாக தான் கேட்க முடியும். ஆகையால் இந்த பிரம்மாவின் திருவாய் கூட ஆகாய தத்துவம் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருமே அந்த ஆகாய தத்துவத்தின் மூலமாக தான் பேச முடியுன்றார். அதாவது மனிதனுடைய உடலில் அந்த காதுக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருக்குது, அதுக்கும் தொண்டைக்கும் கனெக்ஷன் இருக்குது, அப்போ தான் பேச முடியும். அதனால் பாபா வந்து எல்லாருமே அந்த ஆகாய தத்துவத்தினுடைய ஆதாரத்தில் தான் பேசுவாங்க, அல்லது குரல் வெளியில் வருது அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறார், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்கள் தன்னுடைய தந்தையே மறந்து போயிருக்காங்க, ஆனால் மகிமையை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. சுகத்தில் இருக்கும் பொழுது யாரும் தந்தையை நினைக்க மாட்டார்கள். காரணம், அங்கு அனைவருடைய ஆசையும் பூர்த்தியாகி இருக்கும். இங்கே வந்து நிறைய நிறைவேறாத ஆசைகள் இருக்குது. ஆகையால் தான் இறைவனை நினைக்கிறாங்க, மகிமை செய்கிறாங்க. உதாரணத்திற்கு, மழை இல்லை என்றால் யாகத்தை படைக்கிறாங்க. சில நேரங்களில் எங்கெல்லாம் பஞ்சம் இருக்கோ வறட்சி இருக்கோ அங்கேயும் வந்து யாகம் வளர்க்குறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், யாகம் வளர்க்கறதுனால அங்கே ஒன்றும் நடக்காது, இதெல்லாம் ட்ராமா. ஆபத்துகள் என்னென்ன வரணுமோ அதெல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கும். மனிதர்கள் இப்பொழுது எவ்வளோ துக்கத்தில் இருக்காங்க. சரி, மழை பொழிய வைக்கிறதுக்காக யாகம் பண்ணுறாங்களே, அந்த மழையை நிறுத்துறதுக்காக யாகம் பண்ணுறாங்களா? சில இடங்களில் வந்து ரொம்ப மழை அதிகமாக இருக்கோ வெள்ளமாக இருக்கோ எவ்வளோ வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த வெள்ளம். அப்போ யாரும் யாகம் பண்ணுறதில்லையே. அடுத்தது பாபா கேட்குறார், சரி அணுகுண்டு மழை பொழியுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து யாகம் செய்வீங்களா? இந்த விஷயங்களை நீங்கள் இப்பொழுது புரிஞ்சுக்கிட்டீங்க, மற்றவர்களுக்கு இதெல்லாம் எங்கே தெரிய போகிறது அப்படின்றார் பாபா. பாபா அவரே அமர்ந்து புரிய வைக்கிறார். மனிதர்கள் ஒரு பக்கம் தந்தையினுடைய மகிமையும் செய்திட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் திட்டவும் செய்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குன்றார் பாபா. எப்போத்துலேருந்து இந்த நிந்தனை ஆரம்பமானது? எப்பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ அப்பொழுதுலேருந்தே நிந்தனையும் ஆரம்பமானதுன்றார். முக்கியமான நிந்தனை எது தெரியுமா? ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று சொல்வது தான். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று சொன்னதுனால்தான் கீழே விழுந்திருக்கிறீங்க அப்படின்றார் பாபா. இருந்தாலும் பாபா சொல்கிறார், நீங்கள் நிந்தனை செய்தாலும் நீங்கள் என்னுடைய நண்பர்கள் தான்.
இப்போ அதிகமாக நிந்தனை செய்தது யார் தெரியுமா? குழந்தைகளாகிய நீங்கள் தான். இப்போ நண்பர்களாக இருக்கிறது யார் தெரியுமா? நீங்கள் தான். மற்றபடி முழு உலகமும் என்னை நிந்தனை செய்து கொண்டே தான் இருக்கிறது. அதிலும் நம்பர் ஒன், நீங்கள்தான் நிந்தனை செய்தீர்கள். பிறகு நீங்கள்தான் நண்பர்களாக மாறியிருக்கிறீர்கள். மிகவும் க்ளோஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள்தான், குழந்தைகள்தான் அப்படின்றார் பாபா. ஆகையால் நீங்கள்தான் அன்பிலும் அன்பான குழந்தைகள். அடுத்தது பாபா சொல்கிறார், அனைவரும் ஆத்மாக்கள் தான். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான், ட்ராமா தான். மற்றபடி துன்பம் இன்பம் எதுவும் கிடையாது. எல்லோரும் அவங்கவுங்க பார்ட்டு வந்து நடிச்சிட்ருக்காங்க. காஸ்டியூம்ஸ் தான் மாறி இருக்குது. தெரு பெருக்கிறவங்களுக்கும் ஒரு சரீரம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காஸ்டியூம் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து பதவிகள் அப்படின்றார் பாபா. அடுத்தது பகவான் கூறுகிறார், துக்கத்தில் இருக்கும் பொழுது அனைவரும் என்னை நினைக்கிறார்கள், ஆனால் சுகத்தில் யாரும் நினைப்பதில்லை. அங்கே அவசியமும் இல்லை நினைப்பதற்கு. இங்கே எவ்வளவு ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் தான் நினைவு செய்கிறார்கள், இறைவா எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், கிருபை காட்டுங்கள் என்று. குழந்தைகளாக மாறின பின்னாடி, அதாவது பிகேஸ் கூட லெட்டர் எழுதுவாங்களா பாபாவுக்கு, பாபா எங்கள் மீது கிருபை காட்டுங்க, சக்தி கொடுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று. ஆனால் பாபா அவங்களுக்கு வந்து ரிப்ளை எழுதுவார், நீங்களே சக்தியை யோக பலத்தின் மூலமாக அடையுங்கள் என்று. உங்கள் மீது நீங்களே இரக்கம் அல்லது கிருபை காட்டி கொள்ளுங்கள் அப்படின்றார். நான் டீச்சராக இருக்கிறேன், படிப்பு சொல்லி கொடுக்குறேன், படிப்பதற்கான யுக்திகள் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றார். மற்றபடி ஸ்டூடெண்ட்னுடைய வேலை என்ன? படிக்கணும், பாபாவின் டைரக்ஷன் படி நடக்கணும், கட்டளையின் படி நடக்கணும். டீச்சர் என்ன, குருவா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் கிருபை காட்டுவதற்கும். யார் நல்ல குழந்தைகளோ அவர்கள் வந்து நல்லா ஓடுவாங்க. அதாவது நினைவு என்கிற ஓட்டப்பந்தயத்தில் யார் எவ்வளோ வேண்டுமானாலும் ஓடலாம் அப்படின்றார் பாபா. எல்லாருமே சுதந்திரமாக இருக்கிறாங்க, எவ்வளோ முயற்சி வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறார். இண்டிபெண்ட், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த விஷயத்தில் இண்டிபெண்ட்டாக இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோ வேணாலும் அந்த யோகத்தில் இருக்கலாம், உயர்ந்த நிலை அடையலாம். அடுத்தது பாபா சொல்கிறார், இந்த நேரத்தில் மனிதர்களுடைய ஒவ்வொரு அங்கமும் குற்றமுடையதாக இருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு அங்கத்தின் மூலமாக, உறுப்பின் மூலமாக மனிதர்கள் அந்த குற்றங்கள் அல்லது தவறுகள் செய்துட்ருக்காங்க. காலால் எட்டி உதைக்கிறாங்க, கையால் குத்துவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு அங்கமும் எப்படி இருக்குது? குற்றமுடையதாக இருக்குது. கிரிமினல் அப்படின்னு, அதாவது யார் தவறு செய்கிறாங்களோ அவங்கள கிரிமினல்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு அங்கத்தின் மூலமாக ஆத்மா என்ன பண்ணிகிட்ருக்கு? தவறு செய்துட்ருக்கு. அதனால் ஒவ்வொரு அங்கமும் குற்றமுடையதுன்றார் பாபா. அங்கு யாருடைய அங்கமும் கிரிமினலாக இருக்காது அப்படின்றார் பாபா. அப்படின்னா சத்தியுகத்தில் எந்த அங்கமும் குற்றம் செய்யாது, தவறு செய்யாது. அனைத்தை விட அதிகமான தவறு செய்யக்கூடிய அல்லது குற்றம் செய்யக்கூடிய அங்கம் எது? கண்கள் தான். அடுத்தது பாருங்கள், அந்த விகாரத்தினுடைய ஆசை நிறைவேறவில்லை என்றால் உடனே கை ஓங்குறாங்க, அப்போ அடுத்த குற்றம். இதுபோல ஒவ்வொரு அங்கத்தின் மூலமாக தவறு நடந்து கொண்டிருக்கிறது. ஷிவ் பாபாவை ஞானக்கடல் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும், ஷிவ் பாபா எந்த புத்தகத்தை வைத்து நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கல, அவர் நாலெட்ஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர், விதை ரூபமானவர். மேலும் பாபா புரிய வைக்கிறார், நான் வசிக்கும் இடம் மூலவதனம், ஆனால் இப்பொழுது இந்த சரீரத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன், இவ்வாறு வேற யாரும் சொல்ல முடியாது. அதாவது நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறேன், நான் பரம்பிதா பரமாத்மா என்று வேற யாரும் சொல்ல முடியாது. அடுத்தது பாபா சொல்கிறார், இந்த உலகத்தில் தாய் தந்தைக்கு குழந்தைகள் மீது எவ்வளோ அன்பு இருக்குது. அந்த குழந்தைகளை வந்து முத்தமிடுவாங்க, தலைமையில் தூக்கி வச்சுப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சேவை செய்கிறாங்க, அதுபோல் பாபாவும் குழந்தைகளுக்கு சேவை செய்கிறார். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு, இதை தான் நீங்கள் கூடவே கொண்டு போகிறீங்க. யாரெல்லாம் ஞானத்துக்கு வரலையோ அவங்களுக்கும் ட்ராமாவில் அப்படி ஒரு பார்ட் இருக்குது.
அந்த பார்ட்டு தான் அவங்க நடிக்கணும். ஆனால் கணக்கு வழக்கை முடிச்சுக்கிட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு போவாங்க. ஆனால் அவங்க சொர்க்கத்தை பார்க்க முடியாது, இது கூட ட்ராமா அப்படின்றார். இப்படி ஒரு பார்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அவங்க நல்லா பாவம் செய்வாங்க, பிறகு வீட்டுக்கு போவாங்க. ஆனால் வரும்போது அவங்க ரொம்ப தாமதமாக தான் வருவாங்க. அதாவது யார் தமோ பிரதான ஆத்மாக்களோ அவங்க லேட்டாக தானே வருவாங்க. அடுத்தது பாபா சொல்கிறார், நல்ல நல்ல மகாரதி குழந்தைகளுக்கு கூட கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது. உடனே கோபம் வருது, கோவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாபாவுக்கு வந்து லெட்டர் கூட எழுத மாட்டாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன சேவை, இந்த செய்திகள் கூட பாபாவுக்கு தெரியப்படுத்துறதில்லை. அதுக்கு பாபா சொல்கிறார், அவங்களுக்கு முரளி அனுப்பாதீங்க, முரளியே கட் பண்ணுங்க அப்படின்னு வர. அதாவது நம்ம கனெக்ஷன் எப்போவுமே பாபா கிட்ட சாக்காரத்தில் இருக்கணும். நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம கேட்டது கிடைக்கலன்றதுக்காக கோவிச்சிக்கக்கூடாது. பாபாவுக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அல்லது யார் நிமித்தமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கனெக்ஷன் நல்லா இருக்கணும். அப்படி அவங்கக்கிட்ட கனெக்ஷன் இல்லைன்னா அப்போ பாபா சொல்கிறார், அவங்களுக்கு முரளி அனுப்பாதீங்க, முரளியை நிறுத்துங்க அப்படின்றார். இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு தந்தையினுடைய பொக்கிஷங்கள் அனுப்பி என்ன பிரயோஜனம், என்ன நன்மை இருக்குது, அதனால் முரளியை நிறுத்துங்க அப்படின்றார். ஒரு சிலர் வந்து அதுக்கப்புறமா அவங்க கண்ணு திறக்கும்ன்றார் பாபா. அப்படின்னா நான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு சிலர் வந்து கேரே பண்ணுறதில்லை அப்படியும் இருக்கிறாங்க. அதனால் இவ்வளவு தவறுகள் செய்யக்கூடாதுன்றார் பாபா. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், இந்த ஆழமான அல்லது அறுசுவையான ஞானத்தை புரிந்து கொள்வதற்காக புத்தியை நினைவு யாத்திரையின் மூலம் தங்க பாத்திரமாக ஆக்க வேண்டும். நினைவின் ரேஸ் செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், பாபாவின் டைரக்ஷன் படி நடந்து படிப்பை கவனமாக படித்து தன் மீது தானே கிருபை அல்லது ஆசீர்வாதம் செய்து கொள்ள வேண்டும். ராஜ்ய திலகத்தை இட்டு கொள்ள வேண்டும். தூற்றுபவர்களையும் தனது நண்பர்கள் என புரிந்து அவர்களுக்கும் சத்கதி செய்ய வேண்டும். வரதானம், ராயல் மற்றும் எளிமை இரண்டிலும் சமநிலையில் இருந்து காரியம் செய்யக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமானவர் ஆக. பிரம்மா பாபா சாதாரணமாக வாழ்ந்தார். ரொம்ப உயர்வாகவும் வாழலை, ரொம்ப தாழ்வாகவும் அவர் இல்லை. அதுபோல் பிராமணர்களுக்கு கூட ஆதியிலிருந்து இதுவரைக்கும் இதே நியமம்தான். ரொம்ப ஹையும் வேண்டாம், ரொம்ப லோ வேண்டாம். அதாவது முற்றிலும் சிம்பிளாக இருக்கணும், சாதாரணமாக இருக்கணும், ரொம்ப ராயலாக வேண்டான்றார். அதாவது நம்முடைய இது லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா நடுத்தரமானதாக இருக்கணும் அப்படின்றார். இப்பொழுது வசதிகள் அல்லது சாதனங்கள் நிறைய இருக்குது. அந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது எப்படி இருக்கணும், நடுத்தரமானதாக இருக்கணும். இங்கு ராஜ போகமாக இருக்கிறார்கள் என்று யாரும் சொல்லிடக்கூடாதுன்றார். அதனால் எவ்வளவு சிம்பிளாக இருக்கீங்களோ அவ்வளவு ராயலாக இருக்கணும். அதாவது சிம்பிள் அண்ட் ராயல் இதில் பேலன்ஸ் இருக்கணும். பிறரை பார்ப்பதற்கு பதிலாக தன்னை பார்த்து கொள்ளுங்கள் மற்றும் நினைவு வைத்து கொள்ளுங்கள், நான் எந்த கர்ம செய்கிறேனோ என்னை பார்த்து பிறரும் செய்வார்கள். ஓம் சாந்தி.